நீங்கள் எல்லாரும் ஒன்று வந்துருங்கோ நாங்களே. Ready. 3, 2, 1, start. Stop. ഒന്നും ചെയ്യാൻ പാടില്ല. തലടി ഔട്ട്. ഔട്ട് ഓക്കെ. ഇപ്പൊ അമ്മ തന്നെ വിന്നർ, ലാസ്റ്റ് അമ്മ തന്നെ ഇരുന്നു. ഓ സൂപ്പർ. ഇവിടെ ഔട്ടായി. ഔട്ട് ശാരദ ഔട്ട്. ഔട്ട് പറഞ്ഞാ പോണ്ടേ പുറത്ത്. എല്ലാതിന്റെ സാമർത്ഥ്യം, എല്ലാരെയും നോക്കും, എല്ലാരെയും മയക്കണാള്. ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് മൂന്ന് പേർ ഔട്ട് ആക്കി. സൂപ്പർ, കൺഗ്രാചുലേഷൻ. 2, 1, go. ഔട്ട്. മണിയപ്പ ഔട്ട്. എന്താ സൂണിയളയിലെന്നല്ലോ. എന്ത് പറയുന്നു റീസ? സുഖം. എന്തായാലും ഭർത്താവിന്റെ കൂടെ ആടി കളിച്ചിട്ട് എന്തായാലും നന്നായി. അവര് വരെ കണ്ണും ചെമ്പിട്ടാ നിക്കണ. അയ്യോ
എന്തൊരു കളിയാ ഈ കളി. ഗംഭീര കളി. മുടിയാണെങ്കിൽ മുടിക്കിട്ട് എന്താരം. നിങ്ങൾ ഈ മുടിയെ കൊച്ചി മുടി എന്താ കെട്ടി വെച്ചെന്നെ. എന്താ ഓടാൻ തരത്തില്ല നിക്കണേ. മൂന്നേ റൗണ്ടിൽ എല്ലാരും സൂപ്പർ. എല്ലാവർക്കും എക്സസൈസ് ആയോ? നല്ല എക്സസൈസ് ആയോ? നല്ല എക്സസൈസ് ആയോ? നല്ല എക്സസൈസ് ആയി. ചിരിച്ച് ചിരിച്ച് എനക്കും നല്ല എക്സസൈസ് ആയി പോയി. ഇത് വയ്യ അപ്പാ ടയർഡായി. ஸோ இங்கே இருக்கிறவங்க இங்கே தான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த வீட்டில் வந்துட்டு வெளியே வரமாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் வரமாட்டாங்க வெளியே? கொரோனான்னு சொல்லி பயப்படுறாங்க. கொரோனான்னு சொல்லி பயந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை. எப்படியாச்சும் உள்ளே போய் வீடியோ எடுத்துன்னு நானும் பார்க்குறேன். கதவை திறக்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ விஜயப்பா வந்துட்டு நான் இது முடிச்சுட்டு போய் விஜயப்பாவை யாருன்னு காட்டுறேன். கண் ஆப்ரேஷன் பண்ணிக்காங்க. லைட் அடிக்கக்கூடாது. லைட் அடிக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே கண்ணாடியே போட்டு தான் சுற்றுவாங்க. நாங்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சு. மாசத்துல ஒரு தவணை எப்பதான் வந்து இந்த மாதிரி செய்திருக்கோம். இந்த மாசம் இந்த மாதிரி ஆயி அடுத்த மாசம் என்ன தெரியாது. அப்புறம் மாசத்துல ஒரு தவணை இங்க அனுப்பிச்சிருக்கோம். எங்க வச்சு முக்காவாசி வந்துட்டு எங்க பாட்டி பாட்டியோட சிஸ்டர்ஸ். சோ அந்த மாதிரிதான் இங்க வந்துட்டு ஜாலியா இருக்காங்க. சோ ஈவினிங் ஆனா இவங்க வந்துட்டு இங்க வந்துருவாங்க. பாக்கு பகல் ஃபுல்லா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்கவுங்க வேலை வந்துட்டு பாத்துட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுல இருந்து டிவி பாப்பாங்க. டிவி நோக்கா என்ன மருமகள் வந்ததா அம்மாயுமே ஆட்டி புறத்தாக்கணும். அவர்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அதெல்லாம் பார்த்தா நாங்களுக்கு ரொம்ப சங்கடம். அதுதான் நீங்க இதுல வந்துதான் நாங்களுக்கு சேரணும்னு ஆகிரகம் இருக்கு. உங்களுக்கு என்ன ஆகிரகம் இருக்கு? உங்களுக்கு என்னன்னா 1.5 வருஷமா அந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தேன். இப்ப இந்த மாதிரி ஒரு கொரோனா டைம்ல வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்களும் என்ஜாய் பண்ணேன். இந்த ஏஜ் எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி தான் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நம்ம வந்துட்டு இதே மாதிரிதான் எல்லா மாசமும் வந்து வளர்றோம். நீங்க எதுவும் பரணில்லையாலோ? எனக்கு இதுக்கு ஆதியாயிட்டானே. എന്തായാലും ഇപ്പൊ വെറുതെ വീട്ടിൽ ഇരുന്നിട്ട് ഇങ്ങനെ മുഷിയായിരുന്നു. എന്തായാലും വളരെ നന്നായി. നല്ല ഒരു എക്സസൈസ് ആയി. ഞങ്ങൾക്ക് നല്ല സന്തോഷം. ഇങ്ങനെ ഇടയ്ക്കിടയ്ക്ക് നിങ്ങൾ വന്നിട്ട് ഞങ്ങളെ കൊണ്ട് ഇങ്ങനെ ചെയ്യിപ്പിക്കും. സൂപ്പർ. ഇപ്പൊ ഇതേ വന്നിട്ട് കഷ്ടപ്പെട്ട് തമിഴ് സൊല്ലുക പാക്കലാം. ആ തമിഴ് എനിക്ക് തിരിയാതുമാ. നിങ്ങൾ പറഞ്ഞാൽ എനിക്ക് രൊമ്പ മനസ്സിലാവും. இப்போ தெரியுதா ட்ரீசாக்கு ஏன் வந்துட்டு தமிழ் வந்துட்டு இப்படி பேசுறான்னு? ஸோ இங்க பாத்தீங்களே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் இப்படிதான் பேசுறாங்க. ஏன் தமிழ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும்? ஏன்னு பாத்தீங்கன்னா நான் எந்த என் பாட்டி கூட நல்லா தான் பாத்தீங்களா? என் பாட்டி கூட நல்லா தான் பேசுறாங்க. இந்த பாட்டி தான் மட்ராஸ் தான் இருந்துச்சு. நாங்க இந்த ஊர்ல ஜம்ஷப்பூர் பீகார் அங்கத்துல அங்க ஹிந்தி தான் ஜாஸ்தி தெரியுமா. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் இவங்களும் வந்தாதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. நீங்க எப்படி தமிழ்? ஓகே, இவங்க மெட்ராஸ்ல இருந்தாங்க, தமிழ் தெரியும். உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்? ஜம்ஷப்பூர்ல தான் என்னோட பக்கத்துல தான் ஒரு மெட்ராஸ் தமிழ் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பக்கத்துல நான் பேசி பேசி இந்த மாதிரி ஆயிடுச்சு. பின்னதான் இவங்க தான் பேசி தமிழ் மறந்துருச்சு. நீங்க பேசி 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 நீங்க பேசி அவங்களுக்கு தமிழ் மறந்துருச்சு. இல்ல இல்ல அவங்க மறந்தாங்க. பின்ன அக்கா தங்கச்சி மாரெல்லாம் எங்க இப்பதான் தமிழ் தான் பேசணும். பின்ன நான் சீரியல் தான் தமிழ் பாக்கணும். அதுல எல்லாம் தமிழ். சீரியல் என்ன தமிழ் சீரியல் பாக்குறீங்க நீங்க?
அன்பேவா என்ன ஏது பார்த்ததா கஷ்டம் கஷ்டம் தான். பொண்டாட்டிகளே மருமகளை துரோகிக்கிறது, மருமகளை புறத்தாக்கிடுறது. பணக்காரதா என்ன என்ன அவசரம் தான், எல்லாருக்கும் பணக்காரதா வேணுமா? பணம் உள்ளவருக்கே நமஸ்காரம். பணம் இல்லாதவரை தான் பொறிச்சு வெளியில போடணும். அப்ப இந்த பைசை உண்டாவான்னு என்ன வேணுமா நீங்களே சொல்லி தரணும். So, நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வர. Until then, Tata Babai with Amumas. Tata Babai from Appu Loves Appu. Bye bye. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.